Hello friends, in this video, I will talk about the salmon, the rose, and the rose. We will ready compost for the video. If you want to see our channel, subscribe to our channel. Let's go to the video. Now, the salmon is fresh. If we want to see fresh, we will ready compost. இந்த குடுவையில தான் நான் வந்து சின்ன குட்டி பானை இது இந்த பானையில தான் நான் கம்போஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணின்னு இருக்கேன் நிறைய காய்கறி வேஸ்ட் இதுபல வந்ததுனா நீங்க பெரிய தொட்டி வச்சு பண்ணனும் இல்ல தண்ணி கேன் அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணிக்கலாம் இப்போ மழை டைம் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாம கொஞ்சம் சின்ன குடுவையிலயோ சின்ன கப் தொட்டில அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும் நிறைய வரும்போது அதுல போட்டு கேன்லலாம் நீங்க வந்து கொஞ்சமா போட்றப்பலாம் நீங்க இந்த மாதிரி சின்ன கப்பு தொட்டிலயோ இல்ல குடுவையிலயோ இந்த மாதிரி குட்டி பானையிலயோ நீங்க போடலாம் நான் வந்து ஏற்கனவே இதுல வந்து வாழைப்பழம் தோல் எல்லாம் போட்டாச்சு காய்கறி தோல் கூட போட்டுர்க்கேன் இப்போ வந்து வெங்காய தோல் நிறைய இருக்கு அதனால வெங்காய தோல் போடுறேன் எப்பமே வந்து வெஜிடபிள் வேஸ்ட் நீங்க வந்து இந்த பானைக்குள்ள போடும்போது அதாவது மண்ணு போடணும் கொஞ்சமா பழைய சாயில் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து வெஜிடபிள் வேஸ்ட் போட்டு திருப்பி கொஞ்சமா சாயில் போடணும் அதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம என்ன காய்கறி வேஸ்ட் போடுறோமோ இல்ல இந்த மாதிரி ஆனியன் பீல்ஸ் எல்லாம் போடுறோமோ அது போல மேலே வந்து சாயிலுக்கு மேலயே போடணும் திருப்பி சாயில் மேலே கவர் பண்ணனும் அது போல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே வந்தா உங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆயிடும் கெட்டு போன வெங்காயம் எல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்க வெங்காயம் தோலோட போட்டுடலாம் நல்ல எருவாகும் கொஞ்சம் பாருங்க கொஞ்சமா வந்து இது போல சாயில் கவர் பண்ணிடணும் மேலே ரொம்ப தண்ணி நிறைய அதிகமாக ஊற்றக்கூடாது சாயில் ஈரமாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் இந்த டீ தூள் வந்து பாருங்க இப்போ மழை காலம் நீங்கள் வந்து காய வைக்க முடியாது வெயிலில் சன்லைட் இல்லாதப்ப நீங்கள் வந்து டீ தூள் வேஸ்ட் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்சம் போட்டு ஆற வைக்கலாம் நான் அந்த மாதிரி காய வச்ச டீ பவுடர் தான் டீ வேஸ்ட்டு இப்போ நான் செடிக்குள்ளே போடுறேன் சாமந்தி செடிக்கு ஏன்னா கம்போஸ்ட் நம்மளுக்கு லேட் ஆகுது அந்த சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி டீ தூள் நல்லா காய வச்சுட்டு போடலாம் எப்பவுமே டீ தூள்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டிங்கன்னா நல்லா கலந்து விடணும் இன்றைக்கி டீ தூள் மேலே நியூஸ் பேப்பரில் போட்டால் நல்லா கலந்துட்டு மறுநாளும் கலந்து விடணும் அந்த ஈரப்பதம் காஞ்சிடும் சீக்கிரமாக இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரோஜா செடிக்கெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணி போட்டால் தான் நல்லது அதாவது புது செடி வாங்குறீங்க கம்போஸ்ட் கொஞ்சம் கலந்துட்டு செடி நட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் சாமந்தி செடியாக இருந்தாலும் சரி ரோஜா செடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிளான்ட்டுன்னா நீங்கள் கம்போஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாகவே கூட பண்ணிக்கலாம் நிறைய பண்ணணும்னு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு வரதெல்லாம் கொஞ்சம் சாயில் போட்டு இது போல் கம்போஸ்ட் பண்ணணும் பாருங்க இது வந்து ஸ்பைடர் லில்லி இந்த ஸ்பைடர் லில்லி கூடவே நான் வந்து இது போல் வந்து சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கூட சேர்த்து சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேபிள் ரோஸ் பக்கத்தில் பாருங்கள் இது போல் நம்மளே நட்டுக்கிட்டு அழகு பார்க்கலாம் மாற்றி மாற்றி செடிங்க வந்து ஒரு பாட்டில் ரெண்டு மூணு கன்று வச்சு இந்த மாதிரி வேறு வேறு செடியெல்லாம் வச்சு நல்லா அழகு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் தண்ணி தெளித்து மட்டுமே விடணும் மோர் தெளித்து விடலாம் ரோஜா செடிக்கு எப்பவுமே கம்போஸ்ட் போட்டால் தான் நல்லது இது போல் கம்போஸ்ட் ரெடி பண்ணி உங்கள் செடிங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வளரும் இந்த வீடியோவில் தான் நன்றி தேங்க்யூ